இது ஒரு கட்சி ஆரம்பித்து கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தவருக்கு இது கூட தெரியாதான். மக்கள் சிந்தனை மாற்றி இது மாதிரி பண்ணுறமே நம்ம மக்களுக்காக பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு தெரியாது அவருக்கு. அப்போ இப்படி அவர் மக்களுக்காக இருப்பார். அவர் இப்படி ஒரு பிக்பாஸ் நிகழ்ச்சி நடத்துகிறவர், பிக்பாஸ் நிகழ்ச்சி நடத்துகிறவர் எல்லாமே பேசுகிறாங்க அசிங்கமாக இருக்குது, நெக்கமாக இருக்குது, சரியில்லை, இப்படி ஆடைகள்லாம் அறகுறையாக இருக்குது, அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் உள்ளடக்கம் பண்ணுறாங்க, இப்படி ரொம்ப அகோரமாக இருக்குன்றதான் இப்படி தான் பேசிக்கிறாங்கண்டி. நல்லா இருக்குதுன்னு யாரும் இது வரைக்கும் வாய் தந்து சொல்லலை. அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னு யாருமே சொல்லலை. இப்படி ஒரு ஒரு அசிங்கத்தை உள்ளடக்கி சொல்கிறது தான் இருக்குது கண்டி நிகழ்ச்சியில் நல்லா இருக்குது யாருமே சொல்லலை. எதுக்கு தேவையில்லாது முதல்ல குடிக்க தண்ணி இருக்கான்னு பாருங்க, அதுக்கப்புறம் பிக்பாஸை பாருங்கள். அதனால எந்த மெசேஜ் இது வரைக்கும் நான் பிக்பாஸ் பார்த்ததே இல்லை, பார்க்கவும் மாட்டேன், அதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே வந்துடுறோம், எங்களுக்கு இதான் பிக்பாஸ், அதெல்லாம் நாங்கள் அது பார்க்கறது கிடையாது. நான் மக்களுக்கு உழைக்க வந்தால் ஒன்று இங்கே அரசியல் இருக்கணும், இல்லை சினிமா துறைக்கு போனால் பணம் சம்பாதிக்க அங்கே போகணும். அதுலேயும் இல்லாமல் இதுலேயும் இல்லாமல் மக்களை ஏமாற்றியிருந்தால் இது வந்து ஆமாம் ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது. ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏமாத்துறது, ஓட்டு போடுறவங்க மக்களை வந்து வேறு எதையுமே சிந்திக்காத அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குது. இந்த சமூகத்தில் என்னென்ன எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது, தண்ணி பிரச்சனைகள், தெருவிளக்கு பிரச்சனைகள், காவல் பிரச்சனை, எவ்வளோ எண்ணற்ற பிரச்சனை, மக்கள் பிரச்சனைகள். ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் மக்கள் சிந்திக்கக்கூடாத அளவுக்கு மக்களையெல்லாம் திசை திருப்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி பணத்துக்காக வந்து நானும் பிக் பாஸ்னா அவ்வளோலாம் பார்க்க மாட்டேன். அதை பார்த்துன்னு நிறையா பேர் வந்து ஒன்றே போய் உட்காந்துடுறாங்க டிவியை போட்டுன்னு. அதை பார்த்துனா அதை போய் ஆர்வமாக பார்க்குறாங்க, அதில் அப்படி என்ன இருக்குதுன்னே தெரில. கலாச்சாரமே இல்லை, வேற என்ன துணி போடணும், ட்ரெஸ் போடுற முறைய சரி, டாக்ஸு பின்னாடி பேக்கு இப்பு தெரியும், இதெல்லாம் ஒரு சினிமா துறையை விட கேவலமாகிடுச்சு. கண்டிப்பாக கலாச்சாரமே கெட்டு போகுது. இப்போது வயசு பசங்க காலேஜில் படிக்கிறவங்க எல்லாம் வந்து இதை பார்க்குறாங்கன்னா அவங்க அவங்க மனசில் என்ன தோணும், என்ன டிவிலே போட்டு காட்டுறான் அப்படின்ற மாதிரி, வேறு மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, ஓப்பனாக பண்ணுற மாதிரியே ஆகிடுது, ஓப்பன் டக மாதிரி ஆகிடுது. ரொம்ப கேவலமான நிகழ்ச்சி, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. வேஸ்ட்டு சார் இது, என்ன டான்ஸ் போட்டு ஆடுறாங்க, அவுத்து போட்டு காட்டுறா, அதேமாரி கேவலமாக இருக்குது, வேஸ்ட்டு. இது அவர் வந்து அவரோட பேரை அது கெடுத்துக்கிறாரு, அது பிக்பாஸ்ன்ற பேரை அவர் கெடுத்துக்கிறாரு, அவ்வளோதான். மக்களுக்காண்டே செய்யலான்னு வந்தார், அந்த பிக்பாஸில் இறங்கினாரு, அதுலேருந்து மக்களுக்கு அதுலேருந்து ஒரு டிலே ஆகுது அவருக்கு. விவசாயம் தான் மெயின், லாஸ்ட்டு மனுஷன் உயிர் வரைக்கும் விவசாயம் தான். விவசாயம் இருந்தாலே எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன பிக்பாஸ், பிக்பாஸ்லாம் வேஸ்ட்டு சார். என்ன ஒரு நாலு பேரும் ரூமில் போட்டு அடைச்சிக்கிட்டு என்னமோ அரை ட்ரௌசரை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பார்க்குறாங்க மக்கள். இதெல்லாம் திருத்த சொல்லுங்கள் முதல்ல, இதெல்லாம் சரியில்லை, சரியில்லை, இதெல்லாம் வேஸ்ட்டு. லைக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிவியில் பார்க்குற வரைக்கும் தான் லைக் பண்ணுறாங்க, ஓகேங்களா. நேரில் அவங்கள பற்றி கழிவு கழிவு தான் ஊற்றுறாங்க, உள்ளே இருக்கிறவங்களை பற்றி சில பேருக்கு அது தெரியல. வீட்டில் எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரியா இருக்குது, அதுங்க ட்ரெஸ் பண்ணுறதும், அதுங்க பேசுகிறதும், அதுங்க கட்டி பிடிச்சி விளையாடுறதும், குடும்பத்தோடு கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ரொம்ப 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 கேவலமான நிகழ்ச்சிங்க அது. ஆமாம், பணத்துக்காக வந்து என்ன சொல்கிறது, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அசிங்கம். அது நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்குள்ள போயிட்டு கேவலமாக இருக்கு, பேசுகிறதுக்கே வார்த்தை வரலை, அவ்வளோ அசிங்கமான நிகழ்ச்சி. பிக் பாஸில் இறங்கினாலேருந்து அவரோட இதே போயிடுச்சு. ஆனால் வந்து கரெக்டாக இருந்திருந்தார்னா கரெக்டாக அவருக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகி அவர் வேறு லெவலில் ஆகிருப்பார். கொடுக்கறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கான்னு பாருங்கள், அதுக்கு தான் முக்கியம். பிக் பாஸ்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஓகேவா. சின்ன வயசுலேயே நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பான், அடுத்தவங்க வீட்டில் வந்து என்ன நடக்குது அதெல்லாம் இது பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அவர் வந்து சும்மா இதெல்லாம் பிக் பாஸ்ன்றது, அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, எதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம். மக்கள் மக்கள் மக்களுக்கு என்ன வேணும், பிக் பாஸாக வேணும், இந்த டிவியில் உட்காந்து ஒரு சீரியல் பா, வேஸ்ட்டாக தானே அது, அது வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு விவசாயத்துக்கோசரம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, ஒரு நாலு பேருக்கு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு இது இருக்குது. இது தேவையில்லாமல் ஒருத்தவங்களை ஒரு நாலு பேரை வீட்டில் அடித்து வச்சுட்டு தேவையில்லாமல் ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு பேரில் பணத்தை சம்பாதிக்கிறது, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, இவரும் சம்பாதிக்கிறாரு, வேஸ்ட்டு தான் இது. 50,000 ஒரு நடிகை யாரோ மோசடி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்களே உள்ளதுக்கு அந்த நடிகை வைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து உள்ள அலோட் போடுறது தெரியல. அந்த நிகழ்ச்சியை இவர் தொகுதிவாங்க, அதோட கேவலம். இதில் ஒட்டு மொத்தம் டோட்டல் கணக்கு பார்த்தினா வருவாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 200 கோடி கிட்டே வருது. ஆக ஒரு 50 கோடி செலவு போனாலுமே மீதி இருக்க அமௌண்ட் எல்லாம் இவங்களுக்கு தான் நடக்குது. நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க மாட்டேன், பார்க்குறவங்க யாருனா சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிக்கல, நான் பார்க்கறது கிடையாது, நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒன்றும் நல்ல விஷயங்கள் இல்லை. சும்மா லாரன்ஸ் எடுத்துங்களேன், அவர் வந்து இந்த குழந்தைங்களுக்கோசரம் இது பண்ணுறது, அப்படியே எல்லாமே இது பண்ணுறது. இந்த தலைமை விஜய் கூட ஒத்துக்கிறான், ஓகேங்களா, இந்த மரணத்துக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இவர் எப்படின்னா சும்மா ஒரு தேவையில்லாத ஒரு வேலை இது பிக் பாஸ்ன்றது. யாரும் வந்து பிக் பாஸ்ன்றது சும்மா ஒரு டைம் பாஸுக்கு பார்க்குறாங்களே தவிர அதில் என்ன இருக்குதுன்னு கூட அவங்களுக்கே தெரியாது. எல்லோரும் கொஞ்சம் யோசிப்பாங்க.
எல்லாம் ஒவ்வொரு ஓட்டு வந்து அவங்கவுங்க உரிமை, அது வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுத்து நாங்கள் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போட்டோம். ஆனால் அவங்க இப்போ இதில் போனதுனால கொஞ்சம் அடுத்த வாடி அந்த ஆதரவு கிடைக்கிறது கஷ்டம். சற்று முன் டைம் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.